கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:45. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல வசனத்துல வரக்கூடிய ஒரு பதம், மிகவும் சிறியவர்களாகிய இவர்கள். மிகவும் சிறியவர்கள் என்றால் வயதிலா அல்லது சரீர வளர்ச்சியிலா? நோ, பொருளாதாரத்தில் பின்தங்கினவர்கள் அல்லது சரீரத்திலே பல்வேறு வியாதியினால் பீடிக்கப்பட்டு மற்றவர்களால் கைவிடப்பட்டவர்கள், ஏழ்மையானவர்கள், தரித்திரர்கள், மற்றவருடைய கைகளை ஏந்தி பிழைப்பவர்கள், சரீரத்திலே உள்ள ஏதாவது ஒரு அவயவங்களை இழந்து ஏதாவது உடல் ஊனமுற்றவர்கள், இப்படிப்பட்டவர்களை வசனம் மிகவும் சிறியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு நாமாகவே முன் வந்து ஏதாவது உதவி செய்யணும். அவன் கேட்டதானே கொடுப்பேன். நோ, ரோடுகளில் பார்க்கும் பொழுது நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடலாம், மற்றவர்களுடைய கரங்களையே ஏந்தி ஏந்தி ஏமாற்றி பிழைக்கிறவர்கள் நம்ம வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. ஆனால் உண்மையாகவே உடல் ஊனம் உற்றவர்கள் தொந்தரவு பண்ணுறதே இல்லை. ஆனால் அவங்க மேலே நமக்கு இறக்கம் வரும், தானாகவே நம்ம முன் வந்து செய்வோம். இப்படி செய்கிறது அதை ஆண்டு சொல்கிறார், எனக்கே செய்தீர்கள். இந்த அனுபவம் எல்லாருக்குள்ளே வந்துச்சுன்னா ஏழை எளிய மக்களுக்கு நாம் கிறிஸ்மஸ் காலங்களில் மாத்திரமல்ல எல்லா நிலைகளிலும் நம்மால் உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை நமக்குள்ளே வந்துடும். இவங்களுக்கு உதவி செஞ்சால் நமக்கு ஓட்டு வரும் அப்படிங்கிறதுனால அல்ல, எதிர்பார்ப்போடு அல்ல, பின்னால நமக்கு ஏதாவது ஒரு காரியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அல்ல. வேதம் சொல்லுகிற மிகவும் சிறியர் இவர்கள் தான். திருச்சபைகளிலே நம்முடைய சபையினுடைய அங்கத்தினர்களிலே இப்படி மிகவும் சிறியவர்கள் இருப்பார்களே என்றால் அவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு கொண்டு எங்கேயோ போய் அள்ளி கொடுக்குறோம், அந்த ஊழியக்காரர் கேட்கிறாரு, இந்த ஊழியக்காரர் கேட்கிறோம். அதில் நம்ம பக்கத்தில் இருக்கிற இந்த மிக சிறியரை நாம் அடையாளம் கண்டு அவங்களுக்கு ஏன்றதை செய்வோம், அதை ஆண்டவருக்கு செய்வதை போல என்று வசனம் சொல்கிறது. இந்த மனநிலையை தாரும் ஆண்டவரே என்று கேட்போமா? நல்ல ஆண்டவரே, மிகவும் சிறியர்களை நாங்கள் அடையாளம் கண்டு அதை நாங்கள் சரியானபடி கவனிக்கத்தக்கதான கிருபைகளை தாரும். நல்ல சமாரியனாக எங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய கிருபைகளினால் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.